हेलो फ्रेंड्स एल्लारे एप्पडी इरुक्कींगे वेलकम टू वर्नी फूड चैनल इन्नैक्कु नम्म चैनल्ल नम्म पाक्कपोर रेसिपी मुरुंगे कीरे कार कुलम्बुंग मुरुंगे कीरेनाले हेल्दी தான் நம்ம मुरुंगे कीरेयில मुरुंगे कीरे பொரியல் சாப்பிட்டுறோம் मुरुंगे कीरे பருப்பு சேர்த்து கடையல் मुरुंगे कीरे சூப் இதெல்லாம்மே நம்ம செஞ்சு சாப்பிட்டுறோம் இது கொஞ்சம் வித்தியாசமா मुरुंगे कीरे கார கொலம்புங்க இது எப்படி பண்றதுன்றது இந்த வீடியோல பார்க்கலாம் फ्रेंड्स இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வர்ணி ஃபுட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் இந்த முருங்கை கீரை கார குழம்புக்கு தேவையான மசாலாவை ஃபர்ஸ்ட் நம்ம அரைச்சு எடுத்துக்கலாங்க அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 4 வரமிளகாய் 2 ஸ்பூன் சீரகம் 4 ஸ்பூன் வரகொத்தமல்லி 4 ஸ்பூன் துவரம் பருப்பு 1/2 கப் பொடிய நறுக்கி வச்ச தேங்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் மஞ்சள் பொடியையும் சேர்த்துட்டு நம்ம நல்ல நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம் அப்புறம் 5 சின்ன வெங்காயத்தையும் மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம முருங்கை கீரை கார குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாங்க ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்திருக்கேன் அதுல 1 ஸ்பூன் கடுகு 1 ஸ்பூன் உளுந்தம் பருப்பு 1 கொத்து கறிவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த கிரேவிக்கு கடலை எண்ணெய் சேர்த்து செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும்ங்க இது ஃப்ரை ஆனதும் 5 சின்ன வெங்காயம் நீலவாக்குல கட் பண்ணதையும் சேர்த்து புன்னிரமா வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த சின்ன வெங்காயம் நல்ல புன்னிரமா வதங்கனதும் நம்ம அரைச்சி வச்ச வெங்காய பேஸ்ட் இதல சேர்த்துக்கலாங்க அப்புறம் நைஸா அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பேஸ்டையும் இதல சேர்த்துட்டு அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க நம்ம இந்த மசாலா பேஸ்ட் சேர்த்து நம்ம வதக்கி விட்டுட்டிருக்கறப்ப அடி பிடிச்சிரும் அதனால நீங்க மீடியம் फ्लेம்லயே வச்சு பண்ணுங்க இப்போ இந்த பேஸ்டோட சேர்த்து நம்ம உப்பு ஒரு 200 ml தண்ணி ஆட் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுறலாம் 5 நிமிஷம் நல்லா குழம்பு கொதிச்சிருச்சுங்க அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சு இப்போ நம்ம 1 கப் முருங்கை கீரையை தனித்தனி இலையா எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இப்போ அத இதல சேர்த்துக்கலாம் இத சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் இது இப்போ ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும்ங்க இத இப்போ நம்ம மூடி போட்டு மூட வேண்டாம்ங்க நம்ம மீடியம் फ्लेம்லயே வச்சி ஒரு 5 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கலாம் மூடி போட்டு வேக வைக்கிறப்ப அந்த முருங்கை கீரை கலர் மாறிடுங்க அவ்வளவுதாங்க ஹெல்தி அண்ட் டேஸ்டி முருங்கை கீரை கார குழம்பு ரெடி ஆயிருச்சு இது கொஞ்சம் டிஃபரண்ட் டேஸ்டா இருக்கும் நீங்க வச்சு பாருங்க இது ரொம்ப ஹெல்தியும் கூட फ्रेंड्स இந்த வீடியோ பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வர்ணி ஃபுட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வேற ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்